திருச்சிற்றம்பலம் சிவபோகசாரம் குரு வணக்கம் நான்காவது பாடல். குருமகா சந்நிதானம் அவர்களின் பொன்னார் திருவடியை மனம் மொழி மெய்யினால் போற்றி துதித்து வணங்கி நான்காவது பாடலை பற்றி சிந்திப்போம். கருணாகரன் புகழாகரன் எங்கள் கமலையில் வாழ் திருஞான சம்பந்த தேசிகன் சொற்படி சென்று நிற்க ஒரு நாள் நிகழ்ந்தது சொல்லவற்றோ நின்று உயிர்பறவே. தரு காயம் இன்றியோர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டதே. சைவ சமயத்துக்கு பெருமை தேடித்தரும் ஒப்பற்ற பரம்பொருள் ஞானத் தலைவனாகிய நந்தியம்பெருமான் ஆவார். ஆன்மாக்கள் கடைத்தேர சொல்லி வைத்த குரு உபதேசமாகிய ஞான நெறி ஒன்று இருக்கின்றது. அதுதான் தெய்வ சிவநெறியாகிய சன்மார்க்க நெறியாகும். இந்த பூமியில் உள்ளவர்கள் அதனை மேற்கொண்டு வாழ்வில் மேன்மை பெற ஈடேறுவதற்கு அந்த நன்னெறியை வகுத்து வைத்துள்ளான் இறைவன். உயிரானது திருவருளில் பொருந்தி மேன்மையடையும். அம்மேல்நிலையை அடைந்த சீவ உயிர் சிவமயமாகும். இப்படி சிவமயமான உயிர் வேதங்கள் புகழ்ந்து போற்றும். சீர் மிகுந்த மேலானதற்கு எல்லாம் மேலான பரம்பொருள் என்னும்படிக்கு ஓம் என்னும் பிரணவமயமாயிருக்கும். செயலற்றும் நினைவற்றும் மனம் அடங்கி இருக்கின்ற ஒடுக்க நிலை என்பது சொல்லில் விளக்க இயலாத ஒன்றாகும். அடைய இயலாத அந்த அருமையான ஒடுக்க நிலையில் உள்ளம் அடங்கிவிடுமானால் பின்னர் விழிப்பு உறக்கம் என்னும் இரண்டும் இல்லாது மனம் ஒரு நிலையில் நிற்கும். இதை எப்படி சொல்லால் பிறருக்கு விளக்குவது? சொல்லி விளக்க இயலாது. மூலாதார தலமாய் விளங்குவது திருவாரூர். அங்கு வாழ்கின்ற என் குருநாதர் ஞானமே உருவானவர். தன் சொல்லால் காட்டிய நெறியில் சென்று அதீதத்தில் ஆழ்ந்து நிற்கையில் அந்த ஆழ்ந்த அனுபவம் சொல்லனாதது. திருவருளானது ஆன்மாவை பிறவிக் கடலில் இருந்து எடுத்து சிவானந்த பெருங்கடலில் ஆழ்த்துகின்றது. நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.